ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூட உள்ள ரெட் கலர் சர்வர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, என் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. இப்போ ப்ரெஷ், டிஜிட்டல் பெயிண்டிங் ப்ரெஷ், இந்த மாதிரி நிறைய ப்ரெஷ் வகையாக நிறைய ப்ரெஷ் எல்லாமே கலெக்ஷன் மொத்தமாக கலெக்ஷன் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். டவுன்லோட் பண்ணிக்காங்க, இதே இது இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்காங்க. ஷார்டன் வரும், ஷார்டனில் ஸ்கிப்பர் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஸ்கிப்பேடு ஒரு ரெண்டு ஸ்கிப்பேடு கேட்கும், ரெண்டு ஸ்கிப்பேடும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அலோர் கிருஷ்ணா டிக்ளைன், கிருஷ்ணா டிக்ளைனே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது ப்ரெஷ்ஷில். அது எல்லாமே நான் ஒவ்வொரு பார்ட்டாக சொல்லித்தரேன். நாள் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, 5 செகண்ட்ஸ் கேக்குது. அந்த மாதிரி 0 செகண்ட்ஸ் வந்தோடனே ஸ்கிப்பேடு கேட்கும், அது ஸ்கிப்பேடு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இன்னொரு இது பாருங்க, அதே மாதிரி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணுறது. இதுக்கு மேலே இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணணும். நம்ம லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ இன்னும் வேறு மாதிரி எல்லாம் எதுவும் வராது, இந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை வச்சு டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின் போது, நீங்கள் வந்து லேப்டாப்பில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாக வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். நான் 100% நீங்கள் கற்றுக்க முடியுன்றது சாத்தியம் இல்லை. கற்றுக்கலாம், அதுக்கு வந்து மவுஸ் தேவை. நீங்கள் நார்மல் மவுஸ் வாங்காதீங்க, நல்ல ஹெவியாக மவுஸே வாங்கிக்கோங்க. நார்மலாக ஒரு 300 ரூபா, இல்லை நான் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை அந்த மாதிரி மவுஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரினாலே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எது இருக்குதோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே, ப்ரெஷ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கிற அனைத்து ப்ரெஷ்ஷுமே இருக்குது. ஸ்மெஜ் ப்ரெஷ், அப்புறம் 3D ப்ரெஷ்ஷு, 4D ப்ரெஷ்ஷு எல்லாமே இருக்குது. இதில் முடிஞ்ச வரையும் எல்லா ப்ரெஷ்ஷஸ்மே கொடுத்துருக்கேன், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஸ்மெச் பண்ணுறோம், எனக்கு கரெக்டாக ஒழுங்காக வரல, நீங்கள் பண்ணாக்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் ஸ்ட்ரென்த்து எல்லாமே கரெக்டாக வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அவ்வளோவா டிஜிட்டல் பெயிண்டிங் தெரியாது. ஆனால் டிஜிட்டல் பெயிண்டிங் ப்ரெஷ் எல்லாமே வச்சுருந்தேன், என்னால் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல இது பண்ணுறதுக்கு. நான் இதை ஓரளவுக்கு தான் பண்ணுவேன், பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கண்டிப்பாக சொல்லித்தரேன். அதுக்கு வந்து நான் ஒன்றும் மவுஸ் வாங்கலை, வாங்கிட்டோன்னே நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன் டிஜிட்டல் பெயிண்டிங் பற்றி. நிறைய சேனல்களில் டிஜிட்டல் பெயிண்டிங் பற்றி போடுறாங்க, ஆனால் அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணியிருப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வராதவங்க அவங்க என்னமோ பண்ணுறாங்களோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க, அது கண்டிப்பாக கிடையாது. அவங்களும் நார்மலாக தான் சொல்லித்தராங்க. ஆனால் நம்மளுக்கு வராத காரணம், ஒரே ஒரு காரணம் என்னென்னா, டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து நம்ம வந்து மவுஸ் வச்சு யூஸ் பண்ணணுன்றது தான் மெயின். ஓகேவா? நீங்கள் ஹேர் ப்ரெஷ் இதெல்லாம் கலர் பண்ணுறது தெரியலன்னு வாங்க ஒவ்வொருத்தர், கலரிங் இன்னும் எனக்கு வரமாது அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கோசம் தான் நான் என் சேனலில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளமே நான் சால்வ் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி தான் நான் சொன்னதை வச்சு கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டைமிங் தேவைப்பட்டுச்சு. ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் செய்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து கண்டிப்பாக செய்யணும்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் கற்றுக்கிட்டால் சிம்பிள் தான், கத்துக்கிட்டவங்களுக்கு ஃபுல்லா சிம்பிள் தான், ஈஸி. ஓகேவா? இருக்கிற எல்லா ப்ரெஷ்ஷையும் வச்சு அவங்க ஹேர் ப்ரெஷ் எல்லாமே எல்லாமே இருக்குது. இதுல எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரெஷ் எல்லாமே. ஒவ்வொரு ப்ரெஷ்ஷுமே முக்கிய முக்கியமான ப்ரெஷ் தான். வேஸ்டா எந்த ப்ரெஷ்ஷுமே நான் கொடுத்துருக்க மாட்டேன். எல்லாமே எல்லாத்த பத்தியுமே நான் சொல்லித்தரேன். ஒவ்வொரு ப்ரெஷ்ஷா வந்து சும்மா சாம்பிளுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கேன். நான் மவுஸ் வாங்கிட்டோன்னே உங்களுக்கு எல்லாத்துக்குமே அதோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லித்தரேன் கண்டிப்பா. நீங்களும் மவுஸ் வாங்கிக்காங்க, பைலிங் கீழே கொடுத்துருப்பேன். இதுக்கு மேலே கொடுத்துருக்கேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சீக்கிரம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 ஹவர் 3 மணி நேரம் உட்காந்து பண்ணீங்கன்னா தான் டிஜிட்டல் பெயிண்டிங் நல்லாயிருக்கும், பெர்ஃபெக்டாக வரும். மேக்ஸிமம் கடையில் செய்கிறவங்க வந்து 45 நிமிஷம் தான் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் 15 நிமிஷத்துலேயும் பண்ணுறாங்க. 15 நிமிஷம் முக்கிய ஏதாவது ஒரு ஃபோட்டோ பண்ணணும்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணணும்னா பேனரில் பார்த்துக்கு அந்த மாதிரி 45 நிமிஷத்தில் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி 3 மணி நேரம் வரையும் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாமே நம்ம சேனலில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.